இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில், மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த மன நிம்மதி, பூரண செல்வ செழிப்போடு நீங்க வாழ்வாங்க வாழணும் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2022ஆம் வருஷம் தமிழ் வருஷத்தில் இது சுபக்ருது வருஷம், ஆணி மாதம் 32ஆம் நாள் சனிக்கிழமை, உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்ம ருது, திருதியை அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உலாவரார். ஆயுஷ்மான், இன்னைக்கு ஆயுஷ்மான் யோகம் வனிசை காரணம். காலையில் அமிர்தாதி யோகத்தில் முதல் சித்த யோகமும் பிறகு அமிர்த யோகமும் வருது. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாள். இன்னைக்கு விநாயகனுடைய மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும், விநாயகனை தொழுதால் வாழ்வு மிகுந்து வரும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகணும், சங்கடங்கள் விலகணும்னா சங்கடகர சதுர்த்தியில கணபதியை வழிபடணும். இன்னைக்கு வழிபடுங்கோ, மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடை செய்யுங்கள். ஒரு அருகம்புல்லை எடுத்து அவர் பாதத்திலே போட்டாலும் சரி, மன மகிழ்ச்சியோடு நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இன்னைக்கு என்னவெல்லாம் நன்மைகளை அருள போறான்னு நம்ம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் கூடும், புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். அதுவும் சந்திர பகவான் இன்னைக்கு சுயசாரத்தில் இருக்கார், மிகச்சிறந்த வெற்றி வருகிறது. எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும், அருமையான நாள். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு கூடும், அலுவலக சூழ்நிலைகளும் இதமாக இருக்கும், வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு, மகளிருக்கு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள். பாக்கிய ஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் சந்திர பகவான் வரார். அதாவது இன்னைக்கு சந்திர பகவான் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் அமர்கிறார். ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை. திடீர் அதிர்ஷ்டங்களும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் பலருக்கு கூடி வரும், சிலருக்கு இடமாற்றம் உண்டு. அலுவலகத்திலே தொலைதூர இடங்களுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், குடும்ப உறுப்பினர்களின் நன்மைகளே சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, வியாபாரத்தில் அழவான லாபம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பவள வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு மிக மிக அருமையான நாள். சந்தோஷம் பெருகும் ஒரு நாள், மனதில் உள்ள சங்கடங்கள் விலகும் நாள், தொட்ட காரியங்கள் துலங்கும், வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. பேச்சில் மட்டும் ஒரு மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை வரும். இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய நாள். அலுவலக சூழ்நிலைகள் இன்னைக்கு நல்லபடியாக அமையிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் மஞ்சள் வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்நாள் நன்னாள். காலை பொழுது ரொம்ப நன்னா இருக்கு. உங்க யோகாதிபதி சாரத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு டிராவல் பண்ற, காலையில தொட்ட காரியங்கள் துலங்கும், மாலையில கொஞ்சம் பயணங்களை அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் மூட் ஃப்ளெக்சுவேஷன் இருக்கும், அம்மாவுடைய உடல் நலத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதனால் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. பெண்களுக்கு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் தேன் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுடைய பாக்கியாதிபதியுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போற,
புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணப்படும் யோகம், அது சம்பந்தமான வேலை, மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம், எல்லாமே உண்டு. உங்களுடைய சகோதரர் யாராவது இன்னைக்கு நோய்வாய்ப்படலாம், அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்தால் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி உண்டு. உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய நாள், அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள், அரசு அதிகாரிகளுக்கு முன்னேற்றமான நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு, வண்ணம் பாக்கு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பஞ்சமத்திலையும் ஆறாம் இடத்திலையும் இருக்கிறது விசேஷம். அதுவே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், சில பேருக்கு வேலைக்கு போற யோகம். இதனால் என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் துர்க்கையை 30 முறை நமஸ்காரம் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருகும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும். இன்னைக்கு நாள் சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால், வாக்குஸ்தானத்திலே விநாயகர் இருப்பதனால், குடும்ப வாழ்க்கையை அமைவதிலே தடை உள்ளவர்கள் விநாயக பெருமானுக்கு 30 தோப்புக்கரணம் இன்னைக்கு போட்டாலும் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சார். இதனால் வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஏழு, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான், 10 இடத்துல புதன் பகவான். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் உண்டு. நிறைய பேருக்கு கல்வி அறிவு நல்ல மேம்படும், நல்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், சக சீனியர் மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும். பொருளாதார விஷயங்களில் கூடுதல் செலவுகள் உண்டு. குடும்ப உறவுகளை பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் நல்ல லாபமும் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று, வண்ணம் சந்தன வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையான நாளா இந்நாள் இருக்கு. ராசிநாதனுடைய சாரத்தில் சந்திரன் போறார். 3 இடத்திலும் 4 இடத்திலும் பயணப்படுறார் சந்திரன். 6 இருக்கக்கூடிய செவ்வாயின் சாரத்தில் இந்த நாள் அமையிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த நாளில் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை சிலருக்கு கிடைக்கும், அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பலருக்கு வேலைகள் கிடைக்கும், உள்நாட்டில் உள்ளூரில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைகள் கிடைக்கும், புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு, வீடு கட்டுவதற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும், பழைய வீட்டை விட்டுட்டு தான் புது வீடு வாங்க முடியுங்கிற வாழ்க்கை, அந்த முயற்சிகள் பலிதமாகும். பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், ஹார்மோன் ப்ராப்ளங்கள் சிலருக்கு வரலாம், கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நல்ல நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பச்சை வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கின்றாள். குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது, தெய்வ அனுக்கிரகம், தெய்வ கடாட்சம் இன்னைக்கு கிடைக்கிறது. இந்த நாள் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் அழகாக இருந்தால் போறும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு பலருக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்நாள் அலுவலக சூழ்நிலைகள் இதமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி என்பவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தெரிவரக்கூடிய நல்ல நாள். நல்ல தன வருமானம் பெறுகிறது, சொத்து சுகம் வாங்கும் யோகம் உண்டாகிறது, சொத்து சுகங்களினால் வருமானம் பெறுகிறது. கடைகளை வாடகைக்கு விட்டு, வீடுகளை வாடகைக்கு விட்டு வருமானம் வருது, அதெல்லாம் இப்போ நடக்கும். சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும். அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால் நன்மையாக அமையும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் சிகப்பு வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 12 இடத்திலையும் பிறகு உங்க ராசியிலையும் இருக்க போற. இளைய சகோதரத்துடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். சகோதர உறவுகளை கருத்து மாறுபாடை வளர்த்துக்க கூடாது. பூர்வமுடிய அனுக்கிரகம் நல்லா இருக்கு. புதியதாக செல்போன் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஒரு மோகம் கூடும்.
இளைஞர்களுக்கு நல்ல நாள். சிலருக்கு இஎன்டி தொடர்பான ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். உடல் நலத்திலேயே அக்கறை தேவை. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர்சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 11 இடத்துல இருக்கார், 12 இடத்துல இருக்கார். ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன், டிரான்ஸ்பர் போன்ற செய்திகள் வந்து சேரும். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கணும். கோபமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும், அது தேவையில்லை. உயரதிகாரிகளை பகித்துக் கொள்ள வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து மாறுபாடு கொள்ள வேண்டாம். இந்நாள் வியாபாரத்தில் முன்னேற்றமான நாள், பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய N1 வண்ணம் மாணிக்க வண்ணம். நண்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் டெய்லி சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவத். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.